ஹாய், ஹலோ துபாய் தமிழ் தோழன் வியூவர்ஸ். இப்போது நம்ம வந்து நிறையா வீடியோஸ்லாம் பார்க்குறோம் துபாய் சம்மந்தமாக. அதில் முன்னாடிலாம் வந்து அதிகமாக சர்ச் பண்ணால் வீடியோஸ்லாம் வராது, இப்போ நிறையா வீடியோஸ்லாம் வருது. பிஃபோர் நான் அதை சொல்கிறது முன்னாடி இங்கே நம்ம லாப்மீர் பீச்சுக்கு வந்தோம் இல்லையா, அன்றைக்கி ஷார்ட்ஸ்லாம் போட்டோம். ஸோ அதப்போ எடுத்த வீடியோஸ் தான் இது. ஓகே, இப்போ என்னென்ன கேப்பா, பேச்சுலர்ஸ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கும். நம்ம துபாயில் பார்க்குற எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான லைஃப் இருக்குமா அப்படின்ட்டு, அப்படி கிடையாது. இங்கே பொறுத்த வரைக்கும் மூணு விதமான மக்கள் இருக்காங்க. எப்படின்னாக்கா 2500 ஒரு 3000 வரைக்கும் சேலரி வாங்கக்கூடிய ஒரு கேட்டகரி இருப்பாங்க. அவங்க வந்து பேசிக் சேலரியில் இருப்பாங்க. அப்புறம் 5000 நடந்துக்கிட்டே பேசுகிறதுனால சவுண்டெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 5000 சேலரிலேருந்து ஒரு 15-18000 சேலரி வாங்குற வரைக்கும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இதை பாருங்கள், நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க இந்த லாமீர் பீச்சில். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இங்கே சின்ன பிள்ளைங்களுக்குள்ள நிறையா ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஓகே, இப்போ அந்த மாதிரி 15000 மேலே சம்பளம் வாங்குறீங்க, 15000 கிட்ட சம்பளம் வாங்குறக்கூடியவங்கெல்லாம் வந்து மேனேஜர் கேட்டகரியில் இருப்பாங்க. ஓகேவா, இப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு போர்ஷனாக லைஃப் ஸ்டைலில் ஒரு 1BHK ஃப்ளாட்டோ இல்லை வந்து ஃபேமிலியோடோ அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நிறைய பேர் மேக்ஸிமம் அப்படி தான் இருப்பாங்க, நம்ம மக்கள் உள்ள சொல்கிறேன், தமிழ் மக்கள். அதுக்கு மேலே உள்ள ஒரு மூணாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட சிஇஓ, சிஎஃப்ஓ, சிடிஓ அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்கலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரிச்சான ப்ளேஸ்லேயே துபாயிலேயே நிறையா போர்ஷான ஏரியாஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க இருப்பாங்க. ஓகே, இப்போ பேச்சுலர்ஸ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ 2500 3000-4000 வரைக்கும் சேலரி வாங்கக்கூடியவங்க வந்து ஷேர்டு பெட் ஸ்பேஸ் அதில் தான் இருப்பாங்க. ஷேர்டு பெட் ஸ்பேஸ்னால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பெட்டு கீழே இருக்கும், இன்னொரு பெட்டு மேலே இருக்கும், அந்த மாதிரி பெட்டில் தான் தங்கியிருப்பாங்க. 10-15 சின்ன சின்ன ரூம்ஸ்லாம் இருக்கும், அதில் வந்து 6-7 பேர் மாதிரி இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழேலாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சேலரி வந்து அந்த அளவுக்கு கம்மி. இந்த சேலரி வந்து அவங்க வச்சுருந்தா தான் வீட்டுக்கும் அவங்களால பணமும் அனுப்ப முடியும். இப்போது அந்த மாதிரி பேச்சுலர்ஸ் லைஃப்பில் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி பெட் ஸ்பேஸில் தங்கியிருந்தாங்கனாக்கா ஒரு 500 இல்லைனா ஒரு 550 கொடுத்தாங்கனாக்கா அவங்க வந்து தங்கிக்கலாம். அதில் வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாத்ரூம்லாம் வாஷ்ரூம்லாம் டைமிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை தான், அது டைமிங் இருக்க தான் செய்யும். ஏன்னா 6-7 பேர் ஒரு சின்ன கொண்டு ரூமில் இருக்கக்குள்ளே எல்லாருமே வந்து டியூட்டி கிளம்பி போவாங்க. அப்போ வந்து டைமிங் வச்சு தான் வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அதே போல் வந்து சாப்பாடு வந்து எல்லாருமே குக் பண்ணி சாப்பிட்டாங்கனாக்கா ப்ரைஸ் கம்மியாக வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் கம்மியாக வரும் அப்படிங்கிறதுனால வந்து சில பேர் வந்து மெஸ்ஸில் அவங்களே குக் பண்ணியும் சாப்பிடுவாங்க. பாருங்கள் பாலைவனம்னு சொல்கிறோம், எவ்வளோ ஆன புல் இதெல்லாம் வந்து முளைக்க வச்சுருக்காங்க பாருங்கள். தண்ணி இக்கு வந்து இந்த மாதிரி டீப்பு போட்டு செயற்கையெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போது என்ன சொல்ல வந்தேனாக்கா, ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி எல்லாருக்குமே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே எல்லாத்தோட வசதியுமே கிடைக்காது. என்ன ரீசன்னாக்கா அவங்களோட சம்பளத்தை பொறுத்து தான் வந்து அவங்க வந்து லைஃப் ஸ்டைலை செட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்துட்டு இங்கே போஷா நானும் 2000-3000 நான் ஃப்ளாட் எடுத்து தங்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களும் தங்கலாம், பட் வீட்டுக்கு அவங்களால பணம் அனுப்ப முடியாது. அதனால் வந்து டபுள் பெட்டில் தங்கியிருக்கிறதெல்லாம் உண்மை தான், டைமிங் பாத்ரூமுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் உண்மை தான். அதே போல் வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் மெஸ்ஸில் 3-4 பேர் சமைக்கிறவங்க இருந்தாங்கனாக்கா சேர்ந்து சமைக்க தான் செய்வாங்க, அதுவும் உண்மை தான். அப்படி தான் இருக்கும், வேறு ஆப்ஷன் கிடையாது. இங்கே சேலரி கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படி தான் இருக்கும். அதனால் ஊர்லேருந்து வரக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அந்த மாதிரி மைண்ட் செட்லேயே வாங்க. காரணம் வந்து நமக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு வரவேணாம். நான் வீடியோஸ்லாம் துபாயில் பார்க்கக்குள்ள நாங்கள் இந்த வீடியோஸ்லாம் போடுறோம் அப்படின்னாக்கா இது என்றைக்காச்சும் அக்கேஷனலாக நான்லாம் இங்கே வர்றது தான். இப்போ ஏதாச்சும் ஏதோ பிஸ்னஸ்க்காக, மீட்டிங்க்காக, இல்லை யாருக்காக கஸ்டமர் கூப்பிட்ருக்காங்க. அப்புறம் அழகாக பெயிண்டிங்லாம் வச்சுருக்காங்க, அழகாக பெயிண்டிங் இருக்குது. இது ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாரு பார்த்தீங்களா, இது வந்து வாடகை சைக்கிள். இது இந்த மாதிரி வந்து இங்கே எடுத்துக்கலாம் ஆப்பில் டவுன்லோட் பண்ணிவிட்டு. ஓகே, அதே போல் வந்து நம்ம இந்த மாதிரி எப்போயாச்சும் தான் நம்ம வருவோம், எப்போவுமே இந்த மாதிரி வர முடியாது. இந்த மாதிரி எப்போவுமே போஷான ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட முடியாது, இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ பேச்சுலர்ஸ் லைஃப் வந்து அப்படி தான் இருக்கும். இந்த பாருங்கள் அமேசான் ஹப் வச்சுருக்காங்க, யூஎஸ்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஆர்டர் நம்பர் மெசேஜ் வந்துடும், அதை பிக் பண்ணோன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகும், அதில் போய் நம்ம பிக் பண்ணிக்கலாம். அது வந்து முன்னாடி யூஎஸ் அந்த மாதிரி ஸ்டேட்ஸில் தான் இருந்துச்சு, இப்போது இங்கேயும் நம்ம அமீரகத்துலேயும் வந்துருச்சு. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேனாக்கா, அந்த மாதிரி நம்ம வந்து பெருசாக வந்து மைண்டில் வச்சுட்டு வரோம்னா, ஏன்னா நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து மினிமம் வேஜஸுக்கு வர்றவங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. ப்ளஸ் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே உள்ளவங்க யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தாங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஐ மீன் வேலை பார்க்குறவங்க இருந்தாங்கன்னு சொன்னாக்கா, அவங்க வந்து சொல்லுவாங்க இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறையா ட்ரீமில் வந்துடுவாங்க. ஸோ அது மாதிரி வேணாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ. அது ஒரு கேஷுவலான ஒரு வாக், அப்புறம் ஒரு டாக் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன், அதனால் இந்த விஷயம் ஷேர் பண்ணேன். இந்த லாமீர் பீச், இந்த பிறகு மேலே ஃப்ளைட்டு போகுது, இந்த லாமீர் பீச் பற்றியும் சொல்லணும், இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் தான்.